நெல்லை மாவட்டத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு வெளியிட்டார். இந்திய தேர்தல் ஆணையம் 1/1/2022 தகுதி நாளாக கொண்டு வாக்காளர் பட்டியல்களில் சிறப்பு சுருக்க முறையில் திருத்தம் செய்வதற்கு உத்தரவிட்ட நிலையில் சிறப்பு சுருக்க முறை திருத்த வரைவு வாக்காளர் பட்டியல் நெல்லை மாவட்டத்தில் வெளியிடப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் ஆட்சியர் விஷ்ணு வரைவு வாக்காளர் பட்டியலை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் முன்னிலையில் வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது வரைவு வாக்காளர் பட்டியலின்படி நெல்லை மாவட்டத்தில் ஆண் வாக்காளர்கள் 667,074 பேரும் பெண் வாக்காளர்கள் 696,271 பேரும் இதர பிரிவினர் 113 பேரும் என மொத்தம் 13,63,458 வாக்காளர்கள் உள்ளனர். மார்ச் முதல் அக்டோபர் மாதம் வரை 7,302 புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் தொகுதி வாரியான வாக்குச்சாவடிகள் மறுசீரமைக்கும்படி புதிதாக 8 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 143 வாக்குச்சாவடிகள் உள்ளது. 1/1/2022 அன்று 18 வயது நிறைவடைந்தவர்கள் அனைவரும் வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயரினை புதிதாக சேர்த்திட மனு அளிக்கலாம். இதற்காக வரும் 13, 14, 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகிறது என்றார். மேலும் ஆன்லைன் மூலமாகவும் nvsp.in voters helpline e-app மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம். மேலும் இது தொடர்பான புகார்களை கீழ்கண்ட தொலைபேசி எண்களையும் தெரிவிக்கலாம். மாவட்ட ஆட்சியர் அலுவலக தேர்தல் பிரிவு 04-62-25-01-181 என்ற எண்ணிலையும் தொடர்பு கொள்ளலாம். இது தவிர அந்தந்த வட்டாட்சியர் அலுவலர்களையும் தொலைபேசி மூலமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் பொதுமக்கள் அனைவரும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. ஒரு தொகுதி வாரியாக ஏற்கனவே 1000 வாக்காளர்களுக்கு ஒரு 1000 வாக்காளர்களுக்கு ஒரு வாக்குச்சாவடி என்ற முறையில் தான் போட்டிருக்கோம். அதன் அடிப்படையில் தான் இப்போ நம்ம மறுசீரமைக்கப்பட்டுள்ளது. இப்போதைக்கு நம்ம ஜென்ரல் பாடி எலெக்ஷன் எதுவுமே வர்றதில்லை. அதனால் இனிமேல் வரக்கூடிய அர்பன் லோக்கல் பாடி எலெக்ஷனாக இருந்தாலும் மாநில தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவுரையின்படி தான் நம்ம சீரமைக்கப்படும். இப்போதைக்கு 1000 வாக்காளருக்கு ஒரு வாக்குச்சாவடி என்ற நடைமுறை தான் பின்பற்றப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு மலையை பொறுத்தவரையில் நெல்லை மாவட்டத்தில் நேற்று மட்டும் ஆவரேஜாக நேற்று நைட்டு மட்டும் ஒரு 18 mm பெஞ்சிருக்காங்க. ஆனால் இது வந்து சராசரி ரெயின்ஃபால். ஒரு சில பகுதிகள் குறிப்பாக ராதாபுரம் நாங்குநேரி ஏரியாவுக்கு கிட்டத்தட்ட 50 mm மேலே பெஞ்சிருக்காங்க. அதன் காரணமாக இன்றைக்கு பள்ளிகளுக்கு அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அணைகளை பொறுத்தவரையில் நெல்லை மாவட்டத்தில் கூட 6 அணைகள். பாபநாசம் அணை வந்து 92% கொள்ளளவு தான் இருக்குங்க. அதே போல் மணிமுத்தாறு அணையை பொறுத்தவரையில் 40.5% தான் இதுவரைக்கும் கொள்ளளவு எடுக்கப்பட்டுள்ளது. அதனால் அணைகளை பொறுத்தவரையில் இப்போதைக்கு நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன் தான் இருக்காங்க, எந்த விதமான இதுவும் இல்லை. அதே போல் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையில் நீர் வரத்து ஒரு பெருசாக இல்லை என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன். இன்லேண்ட் பகுதி மலை கீழே தான் மழை பெஞ்சிருக்காங்க. நம்ம அணைகளை பொறுத்தவரையில் வெஸ்டர்ன் காட்ஸ் உட்பட்ட அப்பர் ரீச்சஸில் மழை பெஞ்சால் தான் நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட சூழ்நிலை இருக்கும். தாமிரபரணி ஆற்றினுடைய முழு கொள்ளளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 கனஅடி வரைக்கும் தாங்க முடியும். இப்போதைக்கு ஆவரேஜாக 2000-3000 கியூசிக்ஸ் தான் போயிட்டுருக்குங்க. அதனால் பொதுமக்கள் அச்சப்பட சூழ்நிலை இல்லை. இருப்பினும் பொதுமக்கள் அனைவரும் கவனமோடு இருக்க வேண்டும். தாமிரபரணி ஆற்றில் தற்போது குளிக்க வேண்டாம் என்பதையும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.